ராமாயணத்தில் அகலிகை என்பவரை பற்றி நாம் அறிந்திருப்போம். அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் இருந்து பிறந்தவள்தான் அகலிகை. பஞ்ச கண்ணிகளில் ஒருவரான அகலிகை உலகமே வியக்கும் அழகை கொண்டிருந்தாள். மேகக்கூட்டத்தில் ஒளிரும் நட்சத்திரமாக பிரகாசித்த அவளின் அழகின் மேல் மோகம் கொண்டு அவளை அடைய விரும்பினார் தேவர்களின் தலைவனான இந்திரன். அதேபோல மகா தவசீலரான கௌதம முனிவரும் அகலிகையை தன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினார். இருவருமே அகலிகை தனக்குத்தான் வேண்டும் என்று பிரம்மனிடம் கோரிக்கை வைக்க, இருவரது விருப்பத்தையும் கேட்ட பிரம்மன், நான் கூறும் நிபந்தனையை ஏற்று யார் அதை முதலில் நிறைவேற்றுகிறீர்களோ அவருக்கே அகலிகை சொந்தமானவள் என்று கூறினார். உடனே அது என்ன நிபந்தனை என இருவரும் ஆர்வமாக கேட்க, அதற்கு பிரம்மன், உங்களில் யார் முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை 3 முறை வளம் வந்து வணங்கி அதை என்னிடம் வந்து முதலில் யார் தக்க ஆதாரத்துடன் கூறுகிறீர்களோ அவருக்கே அகலிகை சொந்தம் என்று கூறினார். இதை கேட்டதும் அப்படிப்பட்ட பசு 3 உலகத்தில் எங்கிருந்தாலும் நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி தனது மேக வாகனத்தில் உற்சாகமாக புறப்பட்டார் இந்திரன். ஆனால் இதை கேட்டதும் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி மனச்சோர்வடைந்தார் மகா தவசீலரான கௌதம முனிவர். சோர்வில் இருந்த கௌதம முனிவரிடம் வந்த நாரதர், வாருங்கள், அருகில் ஒரு கோசாலைக்கு சென்று அங்கு முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசு உள்ளதா என பார்க்கலாம் என்று கூறி அழைத்து சென்றார். அங்கு சென்றதும் அப்படி எந்த பசவும் அங்கு இல்லையே என்று கௌதம முனிவர் வருத்தத்தில் கூற, அங்கு பாருங்கள், நீங்க பார்க்க விரும்பியது என்று நாரதர் கூறினார். அங்கே ஒரு பசு கன்றை பிரசவித்துக் கொண்டிருந்தது. பசுவின் பின்புறம் இருந்து கன்றின் முகம் மட்டும் வெளியே வர அதை பார்க்க முன்னும் பின்னுமாக 2 பசுமுகங்கள் தெரிவது போல் அந்த காட்சி தென்பட்டது. உடனே மனம் மகிழ்ந்த கௌதம முனிவர் நாரதற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பசுவை 3 முறை வலம் வந்து வணங்கி தான் கண்டதை பிரம்மனிடம் தெரிவித்தார். இப்படி இந்திரனுடன் போட்டியில் வென்ற கௌதம முனிவர் பேரழகியான அகலிகையை கரம் பிடித்து அவளை மனைவியாக்கிக் கொண்டார். இந்த தகவலை அறிந்த இந்திரன் போட்டியில் தான் தோற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த அகலிகை போயும் போயும் மர உடை அணிந்து தாடையும் மீசையுமாக ரோமக்காடாக இருக்கும் இந்த முனிவருக்கு மனைவியாகிவிட்டாளே, இது எந்த வகையில் நியாயமாகும்? இவள் இருக்க வேண்டியது தேவலோகம் அல்லவா என்று கூறி அகலிகையை அடையும் தருணத்தை எதிர்நோக்கி இருந்தான். இந்திரன் எதிர்பார்த்த அந்த தருணமும் வந்தது. கௌதம முனிவர் அதிகாலையில் சேவல் கூவியதும் எழுந்து நீராடச் செல்வது வழக்கம். இதை பயன்படுத்தி கொண்டு இந்திரன் கௌதம முனிவரின் குடிலுக்கு வந்து சேவல் போல கூவ முனிவரும் நேரமாகிவிட்டதாக நினைத்து நீராட சென்றார். இந்த சந்தர்ப்பத்தில் கௌதம முனிவர் போல உருமாறி அகலிகையை அடைய குடிலுக்குள் நுழைந்தான் இந்திரன். அப்போது கணவரின் உருவத்தில் இருந்த இந்திரனை பார்த்து, ஆற்றங்கரைக்கு சென்று இவ்வளவு சீக்கிரம் திரும்பிவிட்டீர்களா என்று அகலியை கேட்க, இல்லை, ஏதோ பறவையின் ஒளியை கேட்டு சேவல் என்று நினைத்து எழுந்து விட்டேன், இன்னும் பொழுது புலரவில்லை, வா என்று அகலிகையை நெருங்க, இந்திரனை தன் கணவர்தான் என்று நினைத்து அதற்கு உடன்பட்டாள் அகலிகை. இந்த தருணத்தில் ஏதோ தவறு நடப்பதை உணர்ந்த கௌதம முனிவர் குடிலுக்கு வர, இதை கண்டு அச்சமடைந்த இந்திரன் பூனை உருவத்திற்கு மாறினான். தன் தவ வலிமையால் இதை உணர்ந்த முனிவர் கையில் இருந்த தண்ணீரை பூனை மேல் தெளிக்க தன் சுய உருவத்தை அடைந்தார் இந்திரன். இந்த சூழலில் அங்கு நடந்திருப்பதை தன் தவ வலிமையால் உணர்ந்த கௌதம முனிவர் மாற்றார் மனைவியின் மீது மையல் கொண்டு செய்யத்தகாத காரியத்தை செய்ததால் உன் உடம்பெல்லாம் 1000 பெண்ணுறுப்பாக மாறட்டும் என்று இந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். அத்தோடு நில்லாமல் அகலிகையை நோக்கி, கட்டிய கணவனுக்கும் அயலானுக்கும் வித்தியாசம் தெரியாத நீ கல்லாக மாறுவாய் என்று சாபமிட்டார். இதை கேட்டு, நான் தெரியாமல் செய்த பாவத்துக்கு விமோசனமே கிடையாதா என்று கதறிய அகலிகையிடம், நாராயணன் ராம் அவதாரம் தரித்து இவ்விடத்திற்கு வரும்போது அவர் பாதம் பட்டு விமோசனம் பெறுவாய் என்று கூறிவிட்டு வெளியேறினார் கௌதம முனிவர். அவர் வெளியேறியதும் கணவரின் சாபத்தால் கல்லானாள் அகலிகை. இந்த சம்பவத்திற்கு பிறகு உடலெங்கும் 1000 பெண்ணுறுப்பு கொண்டு வெளியே கூட செல்ல முடியாத வெட்கி தலைகுனியும் நிலைக்கு ஆளானான் இந்திரன். இதனால் தேவர்கள் அனைவரும் இது குறித்து பிரம்மனிடம் கூற, பிரம்மனும் கௌதம முனிவரை கண்டு இந்த தவறுக்கு இது பெரிய தண்டனை, இந்திரனை மன்னித்து விடுங்கள் என்று கூறியதும் கௌதம முனிவரும் இந்திரனின் 1000 பெண்ணுறுப்புகள் 1000 கண்களாக மாறட்டும் என்று தன் சாபத்தை மாற்றினார்.
அதன்படி 1000 கண் கொண்டவனாக மாறினான் இந்திரன். அகலிகையும் ராமரின் வனவாசத்தின் போது அவரின் கால்பட்டு மீண்டும் மனித உருவை அடைந்து ராமர் பாதம் பணிந்து தன் பாவத்தையும் போக்கினாள். அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைத்ததை அறிந்த கௌதம முனிவர் திரும்ப வந்து அவளை தன்னோடு சேர்த்து கொண்டார். இராமாயணத்தில் வரும் அகலிகை பற்றிய பொதுவான கதை இதுதான் என்றாலும், அகலிகையின் அழகில் மயங்காத தேவர்கள் அனைவரும் அவளுக்காக போட்டியிட்டார்கள் என்றும், நாரதர்தான் திட்டமிட்டு அகலிகையை கௌதம முனிவருக்கு மனமுடித்து வைத்தார் என்றும் பலவிதமான கதைகள் இருக்கின்றன. மேலும் இந்திரன் அகலிகையை அடையவில்லை என்றும், அதற்கு முன்பே அகலிகை இந்திரன் பற்றி அறிந்து கொண்டாள் என கூறுபவர்களும் உண்டு. இந்நிலையில் அகலிகையின் இந்த கதையை மையப்படுத்தி ஹிந்தியில் பிரபல நடிகை ராதிகா ஆப்தே நடிப்பில் குறும்படம் ஒன்று வெளியானது. அதில் அடுத்தவர் மனைவியை விரும்பும் நபர்கள் மீதே தவறு இருக்கிறது என்றும், ஒன்றும் அறியாத அகலிகை தவறு செய்தவள் இல்லை என்ற கருத்தும் கூறப்பட்டிருக்கும். இந்த குறும்படம் வெளியான போது பலர் இந்த படத்தை விமர்சனம் செய்தனர். தன் கணவனின் தீண்டலை ஒரு பெண் அறிந்திருக்க வேண்டும், அதை அறியாத அகலிகை செய்தது தவறு என்று சிலர் கூறியிருந்தாலும் பலர் அகலிகைக்கு ஆதரவாகவே பேசியிருந்தனர். அவர்கள் பார்வையில் ஒன்றும் அறியாத அகலிகை மேல் எந்த தவறும் இல்லை, கோபத்தில் கௌதம முனிவர்தான் தவறு செய்துவிட்டார் என்றும் கூறினர். இந்த குறும்படம் அகலிகை பற்றிய கதையில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. மாலைமுரசு செய்திகளுக்காக பிரவீன் ஜோஷ்வா.